திரு ஜி கே நாகராஜ், தடையாக இருக்கக்கூடிய அல்லது சுமையாக இருக்கக்கூடிய பாஜகவை அதிமுக தூக்கி சுமக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு திரு கேசிபி. இல்ல, அவர் நெகட்டிவ் ஓட்ஸ்னு சொல்றாரு. பட் நெகட்டிவ் ஓட்ஸ் அதிமுக வருமா? அது சாத்தியமா இந்த நிலைமையில? இன்னும் திமுக பத்திய சரியான புரிதல் இல்லையோ அதிமுகவுக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. கடந்த முறை அப்படி பெற்றிருந்தா அவங்க வந்து வாக்களி பெற்றிருக்கணுமே. அந்த பட்டியலின மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட்டுகளும் அதிமுக பெறல கடந்த தேர்தலில், சிறுபான்மை ஓட்டுகளை பெறலையே. இங்க பாராளுமன்ற தேர்தல் அவங்க கணிச்சுதான் நின்னாங்க. அதனால அதிமுக ஒரு தவறான கால்குலேஷனை கையில் எடுக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுக கட்சியை சரியா எஸ்டிமேட் பண்ணலையோன்னு தோணுது. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவர்கள் ஆள்வதற்கு எதை செய்யணுமோ, எப்படி பிரிவாக்கி உருவாக்கணுமோ அதை உருவாக்குவதில் அவங்க தயங்கவே மாட்டாங்க. அது பாஜகவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக தனித்திருந்தாலும் சரி. அதனால கால்குலேஷன் சரியா இல்லை அப்படின்னா மீண்டும் அது எங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது போல அது திமுகவுக்கு மீண்டும் வழிவகுக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றது சரியான பார்வையா தான் இருக்கு. ஆனா நான் திரும்ப சொல்றேன், தேச நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், தமிழர் என்ற பேச்சு, தமிழ்நாடு என்ற பேச்சு, தமிழகம் என்ற பேச்சும் முன்னோக்கி எழும்பி இருக்கிறது. இன்னைக்கு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேசியம் என்ற வார்த்தைக்கும் மரியாதை கிடைச்சிருக்கிறது. அதை நோக்கி மக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, இங்க நீங்க அந்த ஒத்த கருத்தை மீண்டும் வலியுறுத்துறீங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற, அதிமுக சொல்றது தான் நாங்களும் சொல்றோம், எனவே ஓரணியில திரளணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் எச் ராஜா சொல்றாரு, அதிமுக எங்க கூட்டணியில சேரணும் அப்படின்னு நாங்க ஒண்ணும் அப்ளிகேஷன் போடல அப்படிங்கிறாரு. பாஜகக்குள்ளே முரண் இருக்கு. என்னைக்குமே பிஜேபி யாரையும் வந்து வாங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போடல. ஆனா கடந்த தேர்தல் கூட நாங்க கதவுகளை திறந்து வைத்திருந்தோம், யாரும் வரலான்னு சொல்லியிருந்தோம். தேசத்தின் நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் வட தேர்தலில் எங்க தேசிய தலைமையில தான் சொல்ல போறாங்க. அவங்க தான் முடிவெடுப்பாங்க, அவங்க அதைத்தான் சொல்ல போறாங்க. இந்த நாட்டின் மீது அக்கறையோடு வாருங்கள். இப்ப நீங்க மகாராஷ்டிரால எடுத்துக்கங்க, மகாராஷ்டிராவில் இருந்து சிவசேனா ஒரு இந்துத்துவா கொண்ட கட்சி இன்னைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது. எதற்காக? பதவிக்காக. ஆனால் நாட்டு நலன் கருதி ஷிண்டே அங்கிருந்து வெளியே வந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் கேட்டா, ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக இல்ல, ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக இல்ல, ஒரு தனி மனித வளர்ச்சிக்காக இல்ல, நாட்டின் வளர்ச்சிக்காக. அதையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல நிச்சயமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும், அதை செய்யவும் தயங்காது. ஆனால் அதிமுக கனவு காண்கிறது மீண்டும் நமக்கு சிறுபான்மை ஓட்டுக்காக தாஜா அரசியல்னு சொன்னேன். அந்த அரசியலால சிறுபான்மை ஓட்டுகள் வந்துவிடும், வராது. பட்டியல மக்கள் ஓட்டுகள் வந்துவிடும், வராது. இங்க சித்தாந்தத்தை முழுமையாக திமுக மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த சித்தாந்தம் முழுமையாக திரு நாகராஜ், நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா அதிமுக மறுபடியும் அதை என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அல்லது பாஜக இல்லாமல் அதிமுக போட்டியிட்டால் தான் நீங்க சொல்லக்கூடிய எல்லா வாக்குகளும் அதிமுகவுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு பல திட்டங்கள் நேரடியாக மத்திய அரசிடமிருந்து தமிழக மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பல திட்டங்களை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கின்ற பல மாநிலங்கள் மிகச்சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது. உதாரணம் குஜராத் சொல்லலாம், யூபி சொல்லலாம். ஆனால் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மழைக்காலத்தில் பயந்து கொண்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கிறது. சென்னையில பாலத்தில் கொண்டு போய் கார் நிறுத்துறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இன்னைக்கு சென்னையில தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அடிப்படை கட்டமைப்பை செய்ய தமிழ்நாடு அரசு தயங்குகிறது. அதை மத்திய அரசு தட்டி கட்டாலும் முடிய பதில் கொடுப்பதில்லை, அரசோடு ஒத்து போவதில்லை. இதெல்லாம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நாடாளுமன்ற கட்டிடம் தொடங்கி புதிய சுரங்கப்பாதைகள், புதிய மேம்பாலங்கள் வரைக்கும் நாள்தோறும் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்குதுங்கிற செய்திகளையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்றாடம். இல்ல, அடிப்படையில ஒன்னு பாக்கணும். நீங்க அடிப்படை புதிய நாடாளுமன்றத்துல ஒரு சின்ன விரிசல் இருக்கிறது சரி பண்ணக்கூடியது. ஆனா ஒட்டுமொத்த சென்னையை முழுகி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த 5000 கோடி ரூபாய் எந்த பயனும் தரவில்லை மக்களுக்கு அப்படிங்கிற மக்கள் யோசிப்பாங்கல்ல. கடந்த முறை பாஜக மிகப்பெரிய ஓட்டுகளை, மிகப்பெரிய வெற்றியை எங்க சென்னையில போன்ற பகுதியில பெற்றிருக்கிறது. அதனால நீங்க பாஜக வந்து நீங்க குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. மக்கள் கூட்டணி மிக பலமானது. அதனாலதான் சொல்றேன், அதிமுக உடைய கணக்கு அவ்வளவு சரியானது அல்ல. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல ஒத்த கருத்துடையவர்கள், நாட்டின் நலன் விரும்பவர்கள் ஒரே அணியில் இருக்க வேண்டும். கடந்த முறை கூட்டில் இருந்த பொழுது தமிழகத்துக்கு என்ன நன்மைகள் நடைபெற்றது என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் தமிழகம் கொடுக்கப்பட்டது, அது தனி விவாதம். இன்னும் பேசலாம் திராக்னீஸ்வரன், நான் வரேன் சார்.